ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வாங்கி தமிழ் சேனல். இப்போ நம்ம 66th க்வெஸ்சன் பார்த்துடலாம். 66th க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்பி ஷோவில் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதில் பெரிய பாப்பா கிளாஸில் பேக் பெஞ்சில் ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட பேர் என்ன? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 66th க்வெஸ்சன். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பாப்பாவோட கிளாஸில் பேக் பெஞ்சில், அதாவது பின்னாடி இருக்கிற லாஸ்ட் பெஞ்சில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த ரெண்டு பேரோட பேர் என்ன? அந்த பேரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 67th க்வெஸ்சன் பார்க்கலாம். கிவ் அவே வின்னர்ஸ் கிஃப்ட் பேக்கிங் வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவில் நான் வந்து எத்தனை அக்ரலிக் கலர் பாட்டில் வந்து காமிச்சிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலர்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு கலர்லேயே வந்து ரெண்டு வாங்கியிருப்பேன், அப்போ நீங்கள் ரெண்டுன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் எத்தனை பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், கலர் பாட்டில்ஸ், அதோட நம்பரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 67th க்வெஸ்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 67th க்வெஸ்சனோட இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, மை நியூ கிராஃப்ட் கலெக்ஷன்ஸ் அப்புறம் கிவ் அவே வின்னர்ஸ் கிஃப்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 68th க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஹோம்மேடு பார்பி பங்க் பெட் வீடியோவில், அதாவது நம்ம வந்து டபுள் கார்ட் பெட் வந்து பார்பிக்கு பண்ணியிருப்போம். ஸோ அதில் அப்பர் பர்த்தில் யார் வந்து படுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து யார், அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே படுத்து படிச்சுட்டு இருந்தவங்க யார், சின்ன பாப்பாவா பெரிய பாப்பாவா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 68th க்வெஸ்சன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 69th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் பால் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் தேர்ட் மெத்தட் வந்து நான் தண்ணியை வந்து பலூன்குள்ளே நிரப்பி நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பலூனோட கலர் என்ன, அந்த தண்ணியை உள்ளே ஊற்றுனேன் அந்த பலூனோட கலர் என்ன, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 69th க்வெஸ்சன். அந்த கலரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 70th க்வெஸ்சன் பார்த்துடலாம். ரெண்டு அகல் விளக்குகளை வச்சு சிவலிங்கம் ஒன்று பண்ணியிருப்போம். அந்த சிவலிங்கம் முகத்துக்கு நான் வந்து எந்த மாவை யூஸ் பண்ணி அந்த முகம் வந்து பண்ணியிருப்பேன், அந்த மாவு நேமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 70th க்வெஸ்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் கரெக்டான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் உன்னோட ரிவ்யூ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.